பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப வேணுங்கிற அளவுக்கு பேங்க் லோன் எல்லாம் கிடைக்குது. பசங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க, அதனால பைனான்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. இது உன் மாமா சம்பத்திக்க நல்லா தெரியுமே தம்பி. சம்பச்சாருக்கு தெரியும், இருந்தாலும் நாங்களே நேர்ல வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு வந்தோங்க ஐயா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்க என்னமா இருக்கு? என் நண்பன் ரத்னவேல் பாண்டி, அவன் கம்பெனி நின்னு நிலைச்சு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசை நிறைவேற்ற மாதிரி நீ அவனுக்கு மருமகளா வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா பெருமையும் படுறேமா. சரிங்க ஐயா. சரிண்ணே, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லது தம்பி. சரிண்ணே, வரோம், வாயிசு போலாம். வா வா, அது வா. சின்னையா, எதுக்கு வெயில் அடிக்குதுல? வா வா, ஐயோ வாயிசு. சரிங்க பரமசிவம், ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, நீங்க ஏன் எங்க கம்பெனில ஃபைனான்ஸ் வாங்குறத நிப்பாட்டிட்டீங்க? அம்மா, இப்ப வியாபாரம் நல்லபடியா நடக்குது, லாபம் நல்லாவே நிக்குது, நாங்களே ரொட்டேஷன் பண்ணிக்கிறோமா. அதுவும் இல்லாம என் ரெண்டு பொண்ணும் பெரிய ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க. அப்படி பணம் தட்டுப்பட்டு ஆச்சுன்னா அவங்க கிட்ட கை மாத்தா வாங்கி திருப்பி கொடுத்துருவேன். வட்டி இல்லாம போயிரும் பாருங்க. ஓ அப்படியா, சரிங்க ஐயா, நாங்க வரோம். சரிம்மா. ஈசு போலாம். அண்ணா வரேன்னு. வாப்பா. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. வியாபாரம் ஓகோன்னு போகுது, பேங்க் கடன் தருது, அண்ணன் தம்பிங்க பணம் தராங்க, பையன் பொண்ணுங்க உதவி பண்றாங்கன்னு இதே பல்லவி யாரோ சொல்லி கொடுத்து இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ராகம் பாடுற மாதிரி இருக்கு சின்னையா. இல்லையே ஈசு, எனக்கு ஒண்ணு அப்படி தோணலையே. சின்னையா, நீங்க நல்லவரு. நல்லவங்களுக்கு இந்த உலகத்தோட வெளிச்சம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற இருட்டு தெரியாது. அது மாதிரிதான் இப்ப நம்ம மீட் பண்ணவங்களோட மனசுல இருக்கிற இருட்டு உங்களுக்கு தெரியல சின்னையா. அதுக்காக நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. ஒரு வகையில தெரியாம இருக்கிறதும் நல்லதுதான். சின்னையா, நம்மள சுத்தி என்னமோ நடக்குது, அது என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். சரி, வா போலாம்.